தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ராகினி இணைந்திருக்கிறார். ராகினி, எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறாங்க, விவரங்களை சொல்லுங்க. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், குறிப்பாக அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, தேனி, திண்டுக்கல், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று வருகிற 5 தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையானது பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த மட்டில் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் சேலம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையானது பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக ஏத்தாப்பூரில் 13 சென்டிமீட்டர் மழையும், அதே போன்று பட்டுக்கோட்டை மணல்மேல்குடி பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக பதிவாகியிருக்கிறது. மனோஜ், விவரங்களுக்கு நன்றி. ராகினி.